ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ என்ன நினைத்து கொண்டு இந்த கலசத்தை தொடுகிறாயோ அது அப்படியே நிறைவேறும். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. அலட்சியம் செய்யாமல் உனக்கு வேண்டியதை நினைத்து இந்த கலசத்தை தொடு. நான் உனக்கு வழிகாட்ட இங்கே இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய்? உனது கடந்த கால கர்மாக்களின் எதிர்மறையான தாக்கத்தை நான் துடைப்பேன். நீ என் குழந்தை, உனது எதிர்காலத்தை நான் சோகத்தில் மூழ்கடித்து விடுவேனா? உன் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் திருத்துவதாக உனக்கு நான் உறுதியளிக்கிறேன். ஆனால் உன் உதவியின்றி என்னால் அதை செய்ய முடியாது. நீ செய்ய வேண்டியது எல்லாம் நல்ல எண்ணங்களை சிந்திப்பது, நல்ல செயல்களை செய்வது. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். இறைவனிடம் எதையுமே கேட்காமல் இறைவனையே கேட்பதுதான் உண்மையான பிரார்த்தனை. மற்றவற்றை அந்த இறைவனே பார்த்து கொள்வான். உனது நீண்ட நாள் போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது என் தங்கமே. உனது தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப்போகிறாய். உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படப் போகிறது. நான் பலனோடு வருகிறேன். அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள். இதுவரை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னோடு பத்திரமாக இருக்கட்டும். இதோ அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே. ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நீ நினைக்க வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள். அங்கு நீ ஓடியிருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும். காரணம், உன் கூடவே நான் தானே இருக்கிறேன். உன் கஷ்டம் நிச்சயம் முடிவுக்கு வந்துவிடும். என் தங்கமே, உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, உன்னோடு எப்போதும் உன் சாய் தேவான் நான் இருப்பேன். துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உனது கர்மத்தை உனக்கு பதில் உன் சாய் தேவான் நான் சுமக்கிறேன். உனது செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று நடத்தி வைப்பேன். என்னுடைய அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கிறாய், என்னை வணங்குகிறாய். அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்தது ஒரு யோகம். உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு. அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்துவிட முடியாது. பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும், உன்னை அல்ல. உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும். என்னுடைய கதைகள், உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன். செய்வது மட்டும் அல்ல, அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். எனது குணநலன்களை, மகிமைகளை, லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமே இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். உனது கோரிக்கைகளை நிறைவேற்றி உனது பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீ உணர்ந்து கொள். என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இந்த பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள். நீ கவலையற்று இரு என் தங்கமே. என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோர பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே.